குழந்தைகள் நலத்துறையிலிருந்து ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து 28/7/2021 அன்றைக்கி ஈவினிங் 5:30 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் இந்த குழந்தைகள் நலத்துறையில் இருக்கிற வேகன்சி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. தற்போதைக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை வந்து யார் வேணால் தமிழ்நாட்டில் இருக்கிற யார் வேணால் அதுக்கு அப்ளை பண்ணலாம். எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு சேலரியாக வந்து உங்களுக்கு 9000 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அண்ட் டைப் ரைட்டிங்கில் வந்து இருக்கணும். அதுவும் தமிழ் இங்கிலீஷில் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டுமே அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிலவன் டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ எல்லாமே வந்து அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்குது. இதிலேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேமை பொறுத்தவரை அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான். அலுவலக உதவியாளர் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து ஓட்டிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேர், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணிங்களோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண் பெண் இருபாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏஜ் லிமிட் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆயிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், கல்யாணம் ஆகலாம் அப்படினாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கரெக்டாக வந்து போடுங்க. ஒருவேளை நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டீங்கன்னா அதில் தான் உங்கள் அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ லெட்டர் அப்படி வந்து அனுப்புவாங்க. அதனால் அதை கரெக்டாக வந்து போட்டுங்க. அதே மாதிரி மொபைல் நம்பரும் கரெக்டாக கரண்ட்டில் வச்சுக்கோங்க. அந்த நம்பரே வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுங்க. வேறு நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு இங்கே வந்து இன்டர்வியூ உங்களை செலக்ட் பண்ணாங்கன்னா அதில் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து எப்போவுமே வச்சிருக்கிற நம்பர் வந்து அதில் கொடுத்துங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் அந்த டிப்ளமோ கோர்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேலும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க இல்லையா, அது இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். மேலும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கேட்டகரியில் அப்ளை பண்ணாலும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியை கரெக்டாக போட்டுட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. கீழே உங்களோட சைன் போட்டுட்டு ரிலவன் டாக்குமெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன ரிலவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து சைன் போட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், நம்பர் 48 JN ரோட், நியர் சாந்தி கல்யாண மண்டபம், திருவள்ளூர், 6,02,001, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/7/2021, அதுக்குள்ளே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிடுங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லியாச்சு, அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுதான் பாய்.